யார அவ பெரிய கை ப்ரோ மகிழ்ச்சி இந்த போனை வச்சு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன், நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன், இதுக்கு அப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன். சோ அந்த போன் வந்தா மட்டும் தான் என்னால வீடியோ போட முடியும். ஓகேலா? சோ இதுக்காக நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நானும் சிங்கமும் பாத்தீங்கன்னா திருச்சி கிளம்பி போனோம். ஸோ மறுநாள் கிளம்பினோம், நைட் ஆயிடுச்சுன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் விடிஞ்சு கிளம்பணும். ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ ரேட்டு, இந்த ஃபோனை சரி பண்ண எவ்வளோ ரேட்டு சொன்னான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், இப்போ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5000, மினிமம் ஒரு 10000, இல்லை அதுக்கு மேலே ஒரு 15000 அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதாங்க, இல்லை அதுக்கும் மேலே. ஓகேங்களா? ஸோ அவன் சொன்ன ரேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது ஃபோனே வாங்கிடலாம் மேடம் நீங்களே நினைப்பீங்க. எவ்வளோ ரேட்டை சொன்னான் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்ன ரேட்டில் கடுப்பாகி நான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற ஒரு பாட்டியை கூப்பிட்டு என்ன பண்ண அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. அப்புறம் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எனக்கும் சிங்கத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டோம் சம்பவத்தை நடந்ததுனால. ஸோ அது என்னடா சம்பவம் அப்படின்ட்டிங்கன்னா, என்னை ஃபோன் உடஞ்ச கடுப்பை விட அந்த சம்பவத்தை நடந்த பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கடுப்பாயிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். கைஸ், நீங்கள் எனக்கு எதுனா ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் தட்டிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துருந்தா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம மக்கள் வந்து முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, அதுவும் முடியலையா ஒரு லைக் பட்டனாச்சும் தட்டிவிட்டு பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி எனக்கு இந்த ஃபோன் சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் நான் எனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் மூலியமாக தான். அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கில் கிளாஸ். ஓகேங்களா? வெப்சைட் வந்து நீங்கள் க்ரோமில் போய்ட்டு www.skillclass.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் போதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா நிறையவே இருக்கும். ஓகேலா? சின்ன கேம்லேருந்து பெரிய கேம் வரையும் எவ்வளோ வேணாலும் இருக்குது. நீங்கள் அதை ப்ளே பண்ணி அது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி கிடைக்கிற மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்களே இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து மணி கிடைக்குது. ஓகேலா? நான் வந்து இதில் ஏர்ன் பண்ண மணியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் என்னால் திரட்ட முடிஞ்சிச்சு. ஓகேலா? என் மொபைலை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வீடியோவில் பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு திருச்சி கிளம்பிட்டோம். கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்சியோட ஃபஸ்ட்டு டோல்கேட், அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு ஒரு ரோடு ஃபஸ்ட்டு டோல்கேட்டை தாண்டி இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கூப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா சிங்கம் கிளம்பி வந்துட்டேன். என்னடா அது கூப்பிட்டோன்னே வரான், பாசக்கார பயிலாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இருந்தா. ஆனால் அவன் பையன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து அவன் லப்பரை பார்க்கறதுக்காக சார் வந்து கிளம்பி வந்துட்டார். ஓகேலா? ஸோ இது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியல, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்குத்து இருந்திருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கிளம்பி போயிட்டோம். ஓகேலா? எனக்கு வந்து என்னடா அது பறக்க பறக்க வாபரும் வாபரும் கிளம்பலாம் அப்படின்ட்டு என்னை வந்து போட்டு வாயா வாயிட்டு கூப்பிட்டு அடிச்சிருந்தேன். என்ன பையன் இவ்வளோ பறக்கிறானே, நம்ம தானே பறக்கணும், வா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எதுக்கு இவன் பறக்கான் அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்புறம் தானே விஷயமே புரிஞ்சு. ஓகே, பைக்கில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 100 ஸ்பீடை தாண்டவே இல்லை. ஓகேலா? ஸோ வந்து 100 கீழே குறையவே இல்லை ஸ்பீடு வந்து. ஸோ ஸ்பீடுங்கும்போது தான் ஞாபகம் வருது நம்ம ஆள் என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரில. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் தான் வந்தோம். 40 நிமிஷம் தான் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு வரதுக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆசி ஷோரூம் கொண்டோம். ஷோரூமுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு வந்து அதிர்ச்சியான சம்பவம் நிறைய காத்து இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க ரேட்டு வந்து சொன்ன ரேட் வந்து எங்களுக்கு வந்து ஓரளவு ஐயோ இவ்வளோ ரேட்டா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு விசாரிச்சு வந்துட்டு என் மாடலில் அந்த எப்படி சொல்கிறது அந்த மொபைல் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸில் உள்ள பின்னாடி உள்ள அந்த நம்பரை பார்த்துட்டு ப்ரோ இந்த மாடலுக்கு இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டான். எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் 1000 2000 கிடையாதுங்க, 5000 கிடையாது, 10000 கிடையாது, 15000 கிடையாது. ஓகேங்களா? ஸோ பில் எவ்வளோ ரேட்டு சொன்னால் நீங்களே சொல்கிறது என்ன, அந்த ரேட்டை சொன்னால் நீங்கள் தாங்குவீங்களானே தெரில. 17150 ரூபா சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனோட வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 50000. ஓகேலா? இந்த ஃபோனை சரி பண்ணுறதுக்கு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு டிஸ்பிளே போச்சு. ஓகேலா? ஸோ டிஸ்பிளே மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 17150 ரூபா சொல்கிறான். ஸோ வந்து சத்தியமாக எனக்கு வந்து மனசு கேட்கல. விசாம நான் வந்து புது ஃபோன் வாங்கிடலாமா, இல்லை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஐஃபோனே வாங்கிடலாமா அப்படின்ட்டு நானே முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதம் வர சேலரி அப்புறம் வந்து ஆல்ரெடி இருக்கிற மணியெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் வந்து என் மைண்டை மாற்றிவிட்டேன். என்ன அப்படின்னா நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதை பற்றி அசார்ட்டையும் கேட்டேன், நெல்லையிட்டையும் கேட்டேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ஃபோன் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால்
அசார் வந்து புது ஃபோன் வாங்கியிருக்குன்னு சொன்னார். நெல்லை பார்த்தீங்கன்னா நீ வந்து பழைய ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோனை வந்து யூஸ்க்கு வச்சுக்க, இன்னொரு புது ஃபோனை ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க, இல்லைனா இந்த ஃபோனை விற்றுட்டு இன்னொரு புது ஃபோன் வாங்க முடியும்னு பாரு, அவனும் ஒரு ஐடியா கொடுத்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் வந்து நான் இந்த ஃபோனை வாங்க புது ஃபோனே வாங்க முடியாது, ஏன்னா ஐஃபோன் வாங்கினா ஐஃபோனில் வந்து வீடியோ பேச முடியாது, ஏன்னா நானும் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஐஃபோன் வச்சிருந்தோம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் தான் வச்சிருக்கேன், ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ண முடியும், ஆனால் வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி பேசலாம் முடியாது, ஸோ நான் அதுக்குன்னு ஒரு ஃபோன் தனியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மைண்டை மாற்றி விட்டேன். சரி நானும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 யூடியூபர்ஸ் போனதுக்கு அப்புறம் சொல்கிறோம் ஓகேலா. ஸோ இந்த ஃபோனை நம்மளால வாங்கி பார்த்துட்டு, ஸோ வாங்கினதுக்கப்புறம் வந்து இவ்வளோ இதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும் ப்ரோ, ஒரு 14 to 15 ரேட்டுக்கு 15,000 ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ வாங்கிட்டு உள்ளே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 18,000 ரேட்டு சொல்லிவிட்டாரு. ஸோ வந்து எனக்கு சத்தியமாக மனசு கேட்கல, ஸோ பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லையே. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து யோசிச்சுட்டே தான் இருந்தேன். சரி வாங்கலாமா, இல்லை புது ஃபோன் வாங்கலாமா, இல்லை வந்து இந்த ஃபோனே வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமா, இல்லை வந்து சரி பண்ணி திரும்ப வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ நீங்கள் நம்பிக்கையே நம்பலாம், எங்கள் கம்பெனி வந்து ஒரிஜினல், நாங்கள் வந்து ஆர்ஓஜியோட ஒரிஜினல் பார்ட்டு தான் நாங்கள் வந்து இதில் ஃபிட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ டிஸ்பிளே மட்டும் தான் போயிருக்கா, இல்லை வேறு எதுவும் போயிருக்கான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் கையில் இருக்கிற ஃபோனு ஒரு பட்டன் ஃபோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோன் வச்சிருக்கேன், ஒரு டச் ஃபோன் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். கிளாரிட்டியாக குவாலிட்டியாக இருக்கானான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் என்னடா இந்த மாதிரி முக்கியெல்லாம் கொடுக்குறேன்னு கேட்காதீங்க ஓகேலா. ஸோ வந்து இதோ இருக்கிற பிஜியத்தை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்னத்த சொல்கிறது, ஃபோனு எப்படி நொறுங்கி போயிருக்கு பாருங்கள், எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அட்வான்ஸாக வந்து ஒரு 5,000 கொடுங்கன்னாங்க. எங்கள் கையில் இருந்ததே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4,000 தான் இருந்துச்சு ஓகேலா. ஸோ அந்த 4,000 கொடுத்ததுக்கப்புறம் ஆள் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 செகண்ட் அவன் பேசுறதுக்கு இல்லைங்களேன். எனக்கு இருந்த ஒரு வாழ்க்கை பாடம் கத்துக்கிட்ட மகிழ்ச்சி வருது. கைஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோன் உடஞ்சதை கொண்டாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா சிங்கம் வீட்டு ஒரு கடையில் லட்டு வாங்கினான். ஸோ வாங்கிட்டு வந்த லட்டை பார்த்தீங்கன்னா நானும் அவனும் நம்ம முறைச்சிக்கிட்டே தான் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த லெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியை கூப்பிட்டு அந்த பாட்டிக்கு வந்து அந்த லெட்டை பேலன்ஸ் இருந்ததெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அதான் ஃபோன் உடஞ்ச வருத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசி ஆகி போச்சு. என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தத்தில் தான் வருத்தத்தோடு வந்து ஷவர்மா சாப்பிட வந்தோம், பிரியாணி தான் சாப்பிட்லாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிப்போச்சு, இருட்டானதுனால சரி அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை போகிற இல்லை எங்கன்னா ஒரு கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்துருந்தோம். பேசிகிட்டே வந்ததில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது மாதிரி ஒரு ஷவர்மா வச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷவர்மா சாப்பிட்லான்ட்டு ஒரு கடையில் போய் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சாப்பிட்டதுலே ரொம்பவே மோசமான ஒரு ஷவர்மான்னு சொல்லலாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை சொல்ல போனால். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கீழெலாம் தூக்கி போடல, காசு கொடுத்து வாங்கியாச்சு, அதை சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகேலா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா டேஸ்ட் தெரில. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி தான் ஷவர்மாவே சாப்பிட்டுருவே சொல்ல போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா 3வது வாட்டி நான் அந்த ஷவர்மா சாப்பிட்றேன். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல. ஃபஸ்ட்டு சாப்பிட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு போயிருக்கலாம், 7 AM வீட்டுக்கு போயிருக்கலாம், ஆனால் நான் தேவையில்லாமல் திமிர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணேன். ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ கைஸ் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆனால் ஒரு சம்பவம் நடந்தேன். இந்த பாருங்கள் கதவை நான் வந்து இந்த பக்கம் திறக்கிறதுக்கு இந்த பக்கம் தள்ளிக்கிட்டு திறந்துட்டு இருக்கேன் வீடியோ பார்த்துக்கிட்டு. ஸோ வந்து அதிலே பார்த்து ஆப்ரேட்டில் அந்த நிற்கிறேன் பற்றியில் அவங்க பார்த்து சிரிச்சிருந்தாலும் சிரிச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே, நான் வந்து வெளியில் காட்டிக்கல ஓகேலா. ஸோ வந்து எவ்வளோ விதவிதமான ஃபேவரட்டான ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சிங்கத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன், நான் என்ன ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ரேட்டையும் சொல்லலை, சரியான எங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும் கொடுக்கல ஓகேலா. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எங்களை வந்து தோற்றத்தை பார்த்து இட போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு டிவி இதெல்லாம் நல்லாவே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு நல்ல கடை தான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. ஏதோ வந்து எப்படி சொல்கிறது உள்ளே வந்து யாரோ வரக்கூடாதவங்க வந்துட்ட மாதிரி அப்படி ஒரு பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கார் இந்த மாதிரி வந்து இறங்கினா தான் அவங்க வந்து நல்லா கவனிப்பாங்க போல இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு கேட்டோம், இதுவுமே தரல, மெனு கார்டெலாம் இல்லைன்ட்டாங்க. எப்படி எவ்வளோன்னு கேட்டால் அதையும் சொல்லலைன்ட்டாங்க. இதில் என்ன ஃப்ளேவர் இருக்குது அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை நாங்கள் எடுத்து தரோம், ரேட்டுங்கிறதெலாம் வந்து இதில் நாங்கள் போட மாட்டோம், கிராம் கணக்கில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேட்டு சொல்லுவோம், 100 கிராம் 102 ரூபா அப்படின்னாங்க.
சரி என்னடா அது ஒரு ரேட்டும் போடல ஒரு மெனு கார்டும் கொடுக்கல அப்படின்ட்டு சரி கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரீன் கலரில் ஒரு கரண்டி வாங்கிக்கிட்டேன் இது பிளாக் கலரில் ஒரு கரண்டி வாங்கிட்டேன் நான் தமிழே சொல்கிறேன் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தான் வரும்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கலர்லையுமே ஒரு கரண்டி தான் கேட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் கலரில் ரெண்டு கரண்டி போட்டுவிட்டான் ஸோ என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் யோசிச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்சில் வந்து ஒரு கரண்டி கொடுங்க அப்படி தான் சொன்னாங்க அந்த ஐஸ்கிரீமில் வந்து அந்த ஃப்ளேவர்லேருந்து ஒரு கரண்டி கொடுங்கன்ட்டு 3 கப்பு வாங்கிட்டோம் 3 கரண்டி போட்டான் ஓகேலா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அதுவே 200 கிராம் வந்துருச்சு 100 கிராம் வயசே 102 ரூபா சொன்னான் அப்போ கண்டிப்பாக 200 கிராம் வயசு 204 ரூபா தான் சொல்லுவான்னு தெரிஞ்சு போச்சு அட பாருங்களா 1 கப் வயசு 200 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடணும் பாடா அப்படின்னு தோணுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நினப்புக்கு வந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வண்டி கார் பார்த்தீங்கன்னா ஐஸ் விற்றுட்டு போவார் ஒரு ஐஸ் ஒன்றா ஒரு 3 ரூபா ஒரு 5 ரூபா இருக்கும் ஓகேலா ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி அப்போ ஒரு 3 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு ஐஸ் வாங்குறதா ஓடும் ஓகேலா ஸோ அப்படியெல்லாம் அந்த எப்படி சொல்ற அப்போலாம் பார்த்தீங்கன்னா பால் ஐஸ் என்ன ஒரு பால் ஐஸ் கொடுங்க இல்லை ஒரு ஆரஞ்சு ஐஸ் கொடுங்க எனக்கு ரோஸ் ஐஸ் கொடுங்க அப்படி வாங்கி சாப்பிட்ட காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்து ஐஸ் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நிலைமையாகி போச்சு ஓகேலா இப்படி இருக்கும் அப்படின்னு தான் உள்ளே போனால் அவங்க விற்கிற ரேட்லாம் எங்களுக்கு வந்து தப்பாக நான் தெரியல ஓகேலா ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வாங்கி சாப்பிட்றது எனக்கு மனசுக்கு ஒத்து வரல ஓகேலா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து எனக்கு வந்து ஒரு கூல் காஃபி கொடுங்க நான் வாங்கிட்டான் ஓகேலா ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதாவது பார்த்தீங்கன்னா ஐஸ் 3 ரூபா வித்து ஐஸ் நாங்கள் வந்து 200 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் இப்போ அவன் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வெளியில் போய் குடிக்க வேண்டிய காஃபியை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து 200 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் ஓகேலா அந்த காஃபியும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் அதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொண்டாந்து எங்களுக்கு வந்து டேபிள்லாம் வைக்கல ஓகேலா நாங்களாக தான் போய் எடுத்துட்டு வரணும் ஸோ வந்து எங்களை பார்க்குறப்பலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்காரமாகவே பார்த்தாங்க பேசுகிறது அப்படி தான் இருந்துச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவனை வந்து ஒரு நக்கலாக பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு நக்கலாக பார்த்தோம் நான் வந்து நினச்சேன் அவன் சிங்கமாக தான் நினச்சிருப்பான் என்ன அப்படின்னா டேய் இன்றைக்கி என்ன வேணா பண்ணுங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர் சம்பாதித்த விட நாங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறோம்டா நீங்கள் ரெண்டு பேர் வாங்குகிற சம்பளம் எவ்வளோ இருக்குமோ ரெண்டு பேர் சேர்த்து அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் வாங்குகிற சம்பளம் சேர்த்து எவ்வளோ இருக்குமோ அதை விட நான் கூட சம்பாதிக்கிறேன்டா அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஓகேலா ஒரு திமுறாவே ஒரு கெத்தாகவே நான் நினச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் நினச்சது தான் சிங்கமும் நினச்சிருப்பேன் நாங்கள் ரெண்டு பேருமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டோம் ஓகேலா யாரையுமே என்றைக்குமே தோற்றத்தை பார்த்து ஒருத்தவங்களை வந்து இட போட்டுறக்கூடாதுங்க சரிங்களா இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கார் வச்சுக்கிட்டு இந்த ஒரு கோட் சூட் போட்டு தான் அப்படிலாம் வரணுமே அவசியமே கிடையாது யார் வேணாலும் வரலாம் சம்பாதிக்கிறோம் நாங்கள் வந்தோம் அவ்வளோதான் ஓகேலா எங்கள் காசை போட்டு தான் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட வந்திருக்கோம் ஓகே கேஸ் அதெல்லாம் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் உட்கார போகிற சேர் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி என் கலர் அதாவது கிரீன் கலர் சேர்லாம் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு போயிட்டு நான் கிரீன் கலர் சேரில் உட்காந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா கூல் காஃபி வாங்கி சாப்பிட்டுருந்தான் ஸோ இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேலா அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஃபோன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வர சொல்லியிருக்காங்க ஸோ மண்டே போய் கிடச்சிருச்சுன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பேர் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் சார்பாக அது ஏன் சார்பாக கிரீன் கலர் ஹார்ட் கொடுங்க சிங்க சார்பாக ஒரு ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கொடுங்க ஓகேலா இல்லைனா தனித்தனியாக வச்சு கொடுங்க ஓகேங்களா ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன இது பேர் ஏதோ மோச்சவா ஏதோ சொன்னாங்க எனக்கு சத்தியா மோச்சாவா ஏதோ சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏன்னா காஃபி தான் சொன்னாங்க கூலிங்காக இருந்துச்சு ஓகேலா ஸோ அப்புறம் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸ்கில் கிளாஸோட லிங்க் ஓகேலா ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆபத்து சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே அவ்வளோதான் காஃபியெல்லாம் குடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் குடிச்ச காஃபி அண்ட் ஐஸ்கிரீம் அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்களே பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பாய் கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ் லவ் யூ டு ஆல் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் போயிட்டு வரேன் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்